பிக் பாஸ் ஹவுஸுக்கு மறுபடியும் கெஸ்டா ரீஎன்ட்ரி கொடுத்திருந்த வனிதாவை முகின் அரைஞ்சிட்டாருன்னு ஒரு தகவல் பரவி வருது. இந்த ரீசனால முகின் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து ரெட் கார்ட் கொடுத்து வெளியே அனுப்பப்பட்டு விட்டாருன்னு சொல்றாங்க. பிக் பாஸ் 3ல கண்டஸ்டன்ஸா இருந்த வனிதா மேல மக்கள் பயங்கர எதிர்ப்புனால செகண்ட் வீக்கே அவங்க எலிமினேட் செய்யப்பட்டாங்க. டிஆர்பி கம்மியாயிட்டே போகுதுன்னு லாஸ்ட் வீக் கஸ்தூரிய வைல்ட் கார்டா உள்ள கொண்டு வந்தாங்க. ஆனாலும் பெருசா அவங்க எந்த கண்டென்ட்டும் கொடுக்கற மாதிரி தெரியல. இதனால வேற வழி இல்லாம சண்டைக்கோழி வனிதாவை மறுபடியும் பிக் பாஸ் ஹவுஸுக்கு கெஸ்ட்னு சொல்லி உள்ள அனுப்பி வச்சிருக்காங்க. வனிதா உள்ள வந்த உடனே அவங்க வேலையை சிறப்பா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாரையும் பாய்ஸுக்கு எதிராக பக்காவா திருப்பி விட்டுட்டாங்க. வனிதாவோட இன்ஃப்ளூயன்ஸால அபிராமி முகின்குள்ள ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ் வாரே நடந்துருச்சு. அதே மாதிரி நேத்து மதுமிதாவை பாய்ஸுக்கு எதிராக தூண்டி விட்டு கத்த விட்டாங்க. இதனால பாய்ஸ் எல்லாருமே வனிதா மேல கோபமா இருக்காங்க. நேத்து தொடர்ந்து சண்டை மூட்டி விட்டுட்டு இருந்ததுனால முகின் வனிதா கன்னத்துல அரைஞ்சிட்டாரு. சோ முகின் உடனே வெளியேற்றப்பட்டாருன்னு ஒரு நியூஸ் நமக்கு வந்திருக்கு. ஆல்ரெடி முகின் கட்டல் உடைச்சதும் அபிராமிய சேர் தூக்கி அடிக்க போனதும் நமக்கு தெரியும். சோ நேத்து நடந்த இன்சிடென்ட்ட முகின் வனிதாவை அடிச்சதா சொல்றாங்க. ஒரு நாள் டிலேல நமக்கு டெலிகாஸ்ட் பண்றதுனால இந்த நியூஸ் உண்மையா இல்ல ரூமரானு இன்னைக்கு வரப்போற எபிசோட்ல தான் நமக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.